அந்த பெண்ணின் வயது வெறும் 11 தான். சின்னஞ்சிறு பெண். அப்பெண்ணை ஒரு பாறையை ஒட்டி இழுத்து வந்தான் ஒரு பையன். அப்பெண்ணின் வலது கையை பிடித்து இழுத்து பாறையின் மீது படுத்த வாக்கில் வைத்தான். இன்னொரு பையன் கத்தியை ஓங்கினான். அச்சின்னஞ்சிறு பெண் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். திடீரென்று மயான அமைதி. ஒரு நொடி அப்பெண் கண்களை திறந்தாள். அப்போதுதான் கத்தி அதிவேகமாக அவள் கையை நோக்கி இறங்கியது. முதல் வெட்டு வலது கையின் மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே விழுந்தது. அந்த வெட்டு எலும்பை கடந்து போகவில்லை. எலும்பு வெளியே தெரிய இரத்தம் பீரிட்டு கிளம்பியது. கத்தி மீண்டும் ஒருமுறை வேகமாய் இறங்கியது. இந்த தடவை கத்தி தனது வேலையை சரியாக செய்தது. அவளது வலது கை பாறையின் மீதிருந்து மெதுவாக உருண்டு தரையில் விழுந்தது. நரம்புகள் நீட்டிக்கொண்டிருந்த அந்த கை சிறிது நேரம் துடித்து அடங்கியது. மீண்டும் அதே பையன் இடது கையையும் அதேபோல் பிடித்து இழுத்து பாறையின் மீது வைத்தான். நிச்சயமாக அந்த பையன் அவளை விட வயதில் குறைந்தவனாகத்தான் இருப்பான். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு கதறவோ கெஞ்சவோ சக்தி இல்லை. அவளது இடது கையில் வாட்ச் கொட்டும் இடத்திற்கு சற்று மேலே கத்தி வேகமாய் இறங்கியது. மூன்று முறை வெட்டியதும் இடது கையும் தனியே மண்ணில் விழுந்தது. அப்பெண்ணால் வலியை அப்பொழுது உணர முடியவில்லை. கால்கள் துவண்டன. வெட்டிய கத்தியை தன் உடையின் மீது தேய்த்து துடைத்தபடியே அந்த பையன் நடந்து போவதை பார்த்தாள். நீ வளரும் போது உனக்கு விரல்கள் இருக்கக்கூடாது, கைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீ எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடக்கூடாது. உன்னை போன்றவர்களை நாங்கள் கொல்ல மாட்டோம். கைகளைத்தான் வெட்டுவோம். அப்பொழுதுதான் நாட்டை ஆளுகின்ற அராஜக அதிபருக்கு நீ ஓட்டு போட முடியாது என்று ஒருவன் கத்தியது அப்பெண்ணின் காதில் விழுந்தது. அப்பெண்ணின் நினைவு நழுவத் தொடங்கிய அந்நொடியில் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதிபர் என்றால் என்ன? ஓட்டு ஓட்டு என்கிறார்களே, ஓட்டு என்றால் என்ன? இது கதையல்ல, மனதை பதறச் செய்யும் நிஜம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்வும் அல்ல இது. சமீபத்தில், மிக சமீபத்தில். அந்த பெண்ணின் பெயர் மரியாட்டு கமாரா. ஆப்பிரிக்காவின் மேற்கு கரையோரம் இருக்கும் சியாரா லியோனி நாட்டை சேர்ந்தவள். சியாரா லியோனி நாட்டின் மிகச்சிறிய கிராமங்களில் ஒன்றான மேக்பரு என்ற கிராமத்தை சேர்ந்தவள்தான் இந்த மரியாட்டு. 1991 முதல் 2002 வரை கொடூரமான உள்நாட்டு யுத்தத்தில் சிக்கிய தேசம்தான் சியாரா லியோனி. ரெவல்யூஷனரி யுனைடெட் ஃபோர்ட் எனும் ஆயுதமேந்திய புரட்சி இயக்கம் கிராமம் கிராமமாக புகுந்து அப்பாவி மக்களின் வீடுகளை சூறையாடியது. வயது பாராமல் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். பல ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் கொன்று குவிக்கப்பட்டனர். ஏராளமான குழந்தைகளின் கைகள் வெட்டி வீசப்பட்டன. சமூகம், குடும்பம் பெண்கள் மீது பெருமதிப்பு என போற்றிய பாரம்பரிய கலாச்சாரம் கொண்ட இந்நாடு அடியோடு மாறி போய்விட்டது. காரணம் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம். மரியாட்டுவிற்கு நினைவு திரும்பிய போது அங்கு யாரும் இல்லை. வெட்டப்பட்ட கைகளை தரையில் ஊன்றி எழ இயலவில்லை. வலி உயிர் போய்விடும் போலிருந்தது. மெதுவாக அப்படியும் இப்படியுமாக உருண்டு முதலில் முழங்காலிட்டு அமர்ந்தாள். அதன்பின் ஒரே மூச்சாக எம்பி எழுந்தாள். நான் உயிரோடு இருக்கிறேன், இனியும் உயிரோடு வாழ்வேன். மனதிற்குள்ளாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஓடத் தொடங்கினாள். வழியில் சிறு சிறு கிராமங்கள். பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த அக்கிராம மக்கள் மரியாட்டுவிற்கு உணவு வழங்கி கைகளுக்கு கட்டு போட்டு விட்டனர். தொடர்ந்து நடந்தாள். போர்ட் லோகோ எனும் சிற்றூரை அடைந்தாள். போர்ட் லோகோவின் அரசு மருத்துவமனையில் மரியாட்டுவின் வெட்டுக்காயத்தை கவனித்த செவிலியர், உள்காயத்துக்கு முழு சிகிச்சை அளிப்பதற்கான வசதி இங்கே இல்லை. நம் நாட்டின் தலைநகரான ஃப்ரீடவுனுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு இராணுவ வண்டி கிளம்புகிறது. உன்னை போன்ற இன்னும் பல நோயாளிகளையும் அழைத்து கொண்டு போய் அங்குள்ள கனாட் மருத்துவமனையில் சேர்க்க இருக்கிறார்கள். நீயும் அவர்களுடன் போ என்றார்.
கனாட் மருத்துவமனையில் மரியாட்டுவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கைகள் வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கிருந்தனர். மரியாட்டு சிந்தித்தாள், என்னை போன்றே அதே தலைவிதியை சந்தித்த பலரும் தளர்ந்து விடாமல் வாழ முயன்று கொண்டிருக்கிறார்கள். நானும் வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன். கைகளே இல்லாமல் குளிக்கவும் சாப்பிடவும் உடை மாற்றிக்கொள்ளவும் பழகி கொண்டாள். கைமுனையில் போடப்பட்டிருந்த கட்டின் இடையே டூத் பிரஷை சொருகி பல்விளக்கவும் சீப்பை சொருகி தலைவாரவும் கற்றுக்கொண்டாள். மருத்துவமனையில் இருந்தபோது மரியாட்டுவை பரிசோதித்த மருத்துவர் ஒரு குண்டை தூக்கி போட்டார். மரியாட்டு, நீ கர்ப்பமாக இருக்கிறாய். வியப்பாக இருந்தது மரியாட்டுவிற்கு. எனக்கு ஒரு குழந்தை வரப்போகிறதா? குழந்தை என்பது பெண்களின் தொப்புள் ஓட்டையிலிருந்துதான் வெளியே வரும் என்று எனக்கு சொல்லியிருந்தார்களே. பிள்ளை உண்டானவளின் வயிறு வாத்து மாதிரி வீங்கிக் கொண்டே போவதையும், திடீரென்று ஒரு நாள் வழியில் துடிக்கும் பெண்கள் வைத்தியக்காரியின் குடிசைக்குள் ஓடுவதையும் பார்த்திருக்கிறேனே. மறுநாள் வயிறு சிறுத்து போய் கையில் குழந்தையுடன் குடிசையிலிருந்து வெளியே வருவதையும் பார்த்திருக்கிறேனே. ஆண் பெண் என்றால் என்ன, உறவு என்பது என்ன என்பதையெல்லாம் மரியாட்டு சிறிது புரிந்திருந்தாள். இருப்பினும் தனது வயிற்றுக்குள் எப்படி குழந்தை உருவானது என்பதுதான் புரியவில்லை. வெகுநேரம் யோசித்து கொண்டே இருந்த மரியாட்டுவிற்கு மேக்பரோ கிராமத்தில் இருந்து தப்பி ஓடுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன் நடந்த சம்பவம் நினைவில் வந்தது. வீட்டில் யாருமில்லாத சமயத்தில் வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர், வயதானவர், தனது அருகில் படுத்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது நினைவிற்கு வந்தது. அவர்தான் குழந்தையை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்பது புரிந்தது. ஒரு குழந்தைக்கு குழந்தை பிறக்க போகிறது. அதுவும் தொட்டு தூக்க கைகளே இல்லாத மரியாட்டுவிற்கு குழந்தை பிறக்க போகிறது. என்ன உலகம் இது! சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய மரியாட்டு அபெர்தீன் என்கிற அகதிகள் முகாமில் தஞ்சம் புகுந்தாள். முகாமிற்கு போன பிறகுதான் தெரிந்தது அது எத்தனை மோசமான இடம் என்பது புரிந்தது. எச்சிலும் அழுக்கும் எல்லா பக்கமும் நாறிக்கொண்டிருந்தது. அபெர்தீன் அகதிகள் முகாமில் மரியாட்டு போல் கைகள் வெட்டப்பட்ட 400 பேர் இருந்தனர். சரியான உணவு கிடையாது, உடை கிடையாது. முகாமில் சேர்ந்த மரியாட்டு மற்றவர்களுடன் சேர்ந்து உணவிற்காகவும் உடைக்காகவும் என்ன செய்தால் தெரியுமா? பிச்சை எடுத்தாள். பல காலம் தெருவோரங்களில் நின்று பிச்சை எடுத்துதான் வயிற்றை நிரப்பினாள். அபெர்தீன் அகதிகள் முகாமில் இருந்தபோது மரியாட்டுவிற்கு குழந்தையும் பிறந்தது. ஆண் குழந்தை, அப்துல் என பெயரிட்டாள். குழந்தையை மடியில் வைத்து கொண்டே பிச்சை எடுத்தாள். ஒரு வருடத்திற்குள் குழந்தையும் வயிறு வீங்கி ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்து போனது. ஒரு நாள் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் இம்முகாமிற்கு வந்தனர். மரியாட்டு அவர்கள் முன் நின்று பேச தொடங்கினாள். என் பெயர் மரியாட்டு. பேச பேச இறுகி போயிருந்த மரியாட்டுவின் நினைவுகள் அருவியாய் கொட்டத் தொடங்கின. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் புரட்சிக்காரர்களிடம் பிணை கைதியாய் சிக்கியிருந்தது. கேலியும் கிண்டலுமாய் துண்டிக்கப்பட்ட கைகள், ரத்தம் கசிய கசிய காடும் மேடும் ஓடிக்கொண்டே இருந்தது என மூச்சு விடாமல் பேசினார். அடுத்த சில நாட்களில் பத்திரிகைகளில் மரியாட்டுவின் புகைப்படத்துடன் செய்தியும் வெளியானது. மரியாட்டுவின் நல்ல நேரம் தொடங்கியது. மரியாட்டுவை பற்றிய செய்திகளை அறிந்த கனடா தம்பதியினர் மரியாட்டுவை தத்து எடுத்துக்கொண்டனர். கனடாவிற்கும் அழைத்து கொண்டனர். மரியாட்டு கனடாவில் பள்ளிக்கு சென்றார், பாடம் படித்தார். தற்பொழுது கனடாவின் டொரண்டோவில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார். உலகெங்கும் பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டுள்ள யுனிசெஃப் அமைப்பு மரியாட்டுவை தனது பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தது. உலகமெங்கும் உள்ள நாடுகளில் போரினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் மரியாட்டுவின் இன்றைய முக்கிய பணி. மரியாட்டுவிடம் எதிர்கால திட்டம் ஒன்று உள்ளது. தானே ஒரு அறக்கட்டளையை துவங்கி நிதி திரட்டுவது. அதன் மூலம் தன்னை போலவே சியாரா லியோனி நாட்டில் பாதிக்கப்பட்ட அவளை பெண்களுக்கும் அனாதைகளாகிவிட்ட குழந்தைகளுக்கும் மறுவாழ்வு வழங்குவது. மரியாட்டுவின் எண்ணம் பெரியது, முயற்சி பெரியது, செயலும் பெரியது. பெரியது மட்டுமல்ல, உன்னதமானது, புனிதமானது. மரியாட்டுவின் எண்ணம் ஈடேற வாழ்த்துவோம்.